சிவவீரேசமத்பூதம் ஸ்ரீனிவாசதனுத்பவம் சிகிவாகனானுஜம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதாம் சுவாமியே சரணமையப்பா. இனிமே நீ வந்து பேட்டை சொல்லிட்டு பெரிய பாதை நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் பக்ததாசர் நீலகண்ட குருசாமி சொல்லுவார், எரிமேனியிலிருந்து சன்னிதானம் வரைக்கும் இந்த ஏரி இறங்குற மலையே 18 படியாக இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் நம்ம எப்படி எரிமேனியிலிருந்து சன்னிதானம் போகணுங்கிறத இப்போ உள்ள ஐயப்பமார்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப விஷயம். என்ன கேட்டேன்னா, நம்ம முண்டி அடிச்சுட்டு முன்னே போகிறோம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பாதம் கொடுன்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த மாதிரி போகக்கூடாது. நிதானமாக போனால் சபரிமலைக்கு எப்படி போகிறோம், என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குது குருசாமிகிட்ட கேட்கலாம். எரிமேலியிலேருந்து சுமார் 3 கல் தொலைவில் உள்ளது சிறு அருவிக்கரை. அதை தாண்டி போனோம்னா காளகட்டின்னு ஒரு இடம். பேரூரத்தோடு தங்கறது இல்லை, காளகட்டிக்கு போடுறோம். காளகட்டியில் இந்த அழுதேன்னு ஒன்று வரும், காளகட்டிக்கு எடுத்தாமல் தான் தங்கிட்டு போவோம். ஏன்னா ஜலம் இருக்கிற இடத்துல தங்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருக்குது. ஏன்னா துஷ்ட மிருகங்கள்லாம் அங்கே வரும், மிருகங்கள் நிறைய வந்து ஜலம் குடிக்க வரும். காளகட்டியில் தங்கிட்டால் சௌரியமாக இருக்கும். கார்த்தால் எழுந்திருந்து அழுதிக்கு போனோம். அழுதிக்கு இறங்கும்போது வலதுகை பக்கம் போனால் வாழைத்தோப்புன்னு இருக்கும். அங்கே தான் மகிழியை சம்ஹாரம் பண்ணின இடம். அங்கே ஒரு பாறை இருக்குது, அங்கே தான் சாஸ்திர பிரீதிகள்லாம் பண்ணி பூஜை பண்ணி அங்கே விசேஷமானதெல்லாம் நடத்துவார். இடதுகை பக்கம் போனோம்னா அரியக்குடின்னு சொல்கிறது. அங்கே தங்கிறது கிடையாது, ஆனால் அழுத ஏறி இறங்க வேண்டாம், முக்குடி போயிடலாம். அந்த காளையை அங்கே கட்டினதுனால அதுக்கு காளகட்டின்னு பேர். முன்னாடியெல்லாம் கோவில் கிடையாது. இப்போ நம்ம மெட்ராஸில் அகஸ்தியர் கோவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பளிங்க செலவக்கல்னால சிவன் கோவில் கட்டி அங்கே அதிஷ்டானமாக சிவன் பிரதிஷ்டை. ஆனால் சிவன் தான் ரொம்ப அங்கே விசேஷம். அந்த கன்னியப்பமார்கள்லாம் அங்கேருந்து ஒரு கல் எடுத்துக்கணும். அந்த கல் எடுத்துட்டு மேலே அழுத ஏற்ற ஏறுறோம். ஏற்ற ஏறும்போது அங்கே கல்லிடும் குன்றுன்னு ஒன்று வரும். ஏன்னா அந்த மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணிவிட்டு அந்த உடலை ஐயப்பன் என்ன பண்ணார்னா வச்சுட்டு அதுக்கு வேற ஒரு பாறை எடுத்து வச்சுட்டு போனாராம். அதனால் நம்மளும் என்ன பண்ணோன்னா கன்னியப்பமார்கள்லாம் அந்த அழுதையில் குளிச்சுட்டு ஒரு கல் எடுத்து அந்த கல்லிடும் குன்றில் வைக்கிறோம். அந்த ஞாபகார்த்தமாக அந்த கல்லிடும் குண்டு வச்சிடும். அதுக்கு மேலே இஞ்சிப்பாறை கோட்டைன்னு பேர். அந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் கூட பானகம் வச்சு பானக பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் இறங்கினோமானா அழுத இறக்கம். அந்த முக்குழி தாவளம்னு அந்த இடத்துக்கு பேர். ஏன்னா இந்த பக்கம் அரியக்குடியிலேருந்து வர இடம், நம்ம அழுத இறங்கின இடம், திருப்பி கரிமலைக்கு போகிற இடம், அதனால் முக்குழி தாவளம். அங்கே அம்பாளுடைய கோவில் இருக்குது. அங்கேருந்து முக்குழியிலேருந்து தனியாக கரிவலந்தோடுன்னு ஒன்று வரும், அங்கே ஜலம் உண்டு. அதுக்கப்புறம் கரிவலந்தோடு, இதுக்கு மத்தியில் நிறைய தாவளங்கள்லாம் இப்போ வந்துடுது. முன்னாடி கரிவலந்தோடில் கூட தங்கிறது கிடையாது. அந்த புதுச்சேரி ஆற்றில் குளிச்சுட்டு அப்படியே கரிமலை ஏறிடுவோம். கரிமலை ஏறினோமானா கரிமலை ஏற்றம் ரொம்ப கஷ்டம். 6 தட்டுனா சரியான 6 தட்டு. அந்த 6வது தட்டில் ஏறும்போது எப்படி ஏறுறதுனே முடியாது. இப்போ யாராவது ஒரு கை கொடுக்க மாட்டாளா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஐயப்பன் கொடுத்து அந்த ஏறுவோம். அந்த மலை ஏறி மேலே தங்கினோமானா அங்கே ரொம்ப நிதானமான இடம். அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுறது, சாப்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு வழி கிடையாது, ஜலம் கிடையாது, கரிமலை உச்சி. அந்த இடத்துல சொன்ன சரணங்கள் நிறைய இருக்குது. 10, 15, 20 சரணமாவது நம்ம பூஜையில் சொல்லணும். பிரதாபம் உண்மத்த தேக சத்யாசுரி பகவான் என்ன எனக்கு அப்பா சுவாமிகே தெய்வமா மண்மொழி வாகனம் செப்பரே கோட்டத்தைக்கு என்ன எனக்கு அப்பா சுவாமிகே செபரி பீடாதிபர உபரிசந்தான தாயக சகல பூர பூஜித என்ன எனக்கு அப்பா சுவாமிகே ஆனமுகன் சோதரன் ஆரியன் காவிகன் ஆக்ஞான பீடவாசினன் என்ன எனக்கு அப்பா சுவாமிகே உத்தர நட்சத்திர ஜாதகன் சித்திர மோகன ரூபன் அகஸ்தியாதி முனி பூஜிதன் என்ன எனக்கு அப்பா சுவாமிகே பஞ்சகிரிவாசனே பஞ்சகவ்யாபிஷேகனே பஞ்சபாப விதுரனே பாகிமா பாகி என்ன எனக்கு அப்பா சுவாமிகே